பாய், ஒருவேளை நீங்க ஆர்டர் போட்டது வந்துருச்சு. சூப்பருங்க. சரிங்க. Firebolt, India's number one smartwatch brand. 2023 first quarter இவங்க தான் India's number one brand. ஆமா 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 நானுமே கேள்விப்பட்டேன். சாம்சங் ஆப்பிளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் அதிகமா ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தோனி, கீரா அத்வானி, விஜய் தேவர்கொண்டா நிஜமாவே இவங்கலாம் பிராண்ட் அம்பாசிடர். இதுக்கு முன்னாடி கோலி இருந்தாரு, உண்மையிலேயே இவங்க எல்லாம் தான் பிராண்ட் அம்பாசிடர். இன்ஸ்டாகிராம் எல்லாம் திறந்தும் வச்சுக்கோங்க. ஐயோ, சும்மா நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க ஃபயர்போல்ட் வாங்க போறேன்னு. பார்த்தா எல்லா பேஜ்லயும் ஃபயர்போல்ட் வருது. பொறுமை சாமி, பொறுமை. லக்ஸுரி வாட்ச் நீங்க அது எங்க இருக்கு? ₹18,000,000 எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திருச்சு. வாட்ச் செம்மையா இருக்குங்க. வெயிட்டா இது என்னது? இந்த செயின் இருக்குல்ல, ஆமா, இது நம்ம கைக்கு ஏத்த மாதிரி கலட்டி மாட்டுற நவீன மிஷின். சார்ஜரை பாத்தீங்களா? இதை பத்தி பேசுவோம் நம்ம. 1 வருஷம் வாரண்டியா, கானா சப்ஸ்கிரிப்ஷன் 3 மாசத்துக்கு ஃப்ரீ குடுக்குறாங்க, கடைசியா புக். ஆக்சுவலா ஃபயர்போல்ட்ல ஏகப்பட்ட மாடல் இருக்குல்ல, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல்லா லக்ஸரினஸ்க்காகவே ரெடி பண்ண வாட்சுங்க. இது லக்ஸரினஸ்க்காக வாங்கினியா இல்ல நிறைய ஆட் போட்டு உன்னை வாங்க வச்சுட்டாங்களா? அப்படி இல்லங்க, அப்படியும் தானே சொல்ல முடியும். அப்படியும் தான் ஆன் பண்ணிருவோமா? இன்னும் உடனே ஆன் ஆயிருச்சு. ஆப் சப்போர்ட் கூட கேட்கல. யூஏயும் ஓரளவு ஃபாஸ்டா இருக்கீங்க. இது எப்படி ஃபுல்லி இந்தியன் மேடா? சைனா மாமா. சைனாவா? சைனால இருந்து வாங்கி அசம்பிள்ட் அண்ட் டிசைன்ட் இன் இந்தியா. இது எல்லா பிராண்டும் பண்றதுதான். திங்ஸ் எல்லாத்தையும் சைனால இருந்து வாங்கிடுவாங்க, இங்க அசம்பிள் பண்ணி அவங்க பேர் ஸ்டிக்கர் மட்டும் மாத்தி ஒட்டி அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரே சார்ஜர் எல்லா ஸ்மார்ட் வாட்சுக்கும் இருக்கும். இவங்க என்ன யூனிக்கா பண்றாங்கன்னா அந்த செயின் மெத்தட்ல இந்த மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்க்கவும் அது அன்லாக் மாதிரி இருக்குங்க. ஒரு வேட்டி சட்டையை கட்டிட்டு கையில வாட்சை கட்டினான்னு வச்சுக்கோங்களேன், தரமா இருக்கும். போட்டு சட்டை போட்டு அப்படியே இந்த வாட்சை கையில கட்டினா அப்படியே ஒரு லுக் வந்து தனியா தெரியும். ஃபீச்சர்ஸ் வைஸ் என்ன இருக்கு? 1.28 இன்ச்ல டிஸ்பிளே இருக்குது. ஓகே, கம்ப்ளீட் டச்சா தான் இருக்கு. இதுல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? செராமிக். நிஜமாவே அப்படி இருக்கா? ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? போடு செராமிக் எல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துல ஸ்கிராச் ஆகாதீங்க. பாரு, ஸ்கிராச் விழுந்துருச்சு, தெரிகிறதா? நல்லா தெரியுது. அண்ட் இதுல இந்த ஒரு கண்ட்ரோல் மட்டும் தான், மிச்சபடி எல்லாமே ஃபுல் டச். இது திருக முடியாது இல்லையா? ஆ, திருக முடியாது. only back வரிறதுக்கு அந்த மெனுக்குள்ள போறதுக்கு அவ்வளவு மட்டும் தான் இல்லையா? அப்புறம் 100க்கு மேல ஸ்போர்ட் மோட்லாம் இருக்குது. இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கும், SPO2 செக் பண்ணிக்கலாம், ஹார்ட் ரேட் பாத்துக்கலாம், பிளட் பிரஷர் பாத்துக்கலாம், டைமர் இருக்கும், கேமரா செட், போன ஃபைண்ட் பண்றது எல்லா ஃபீச்சரும் கொடுத்திருப்பாங்க அதானே? ஆமாங்க. யூனிக்கா என்ன ஃபீச்சர் இருக்கு அத சொல்லு. ஸ்பீக்கர் இருக்குது. போடு டேஞ்சரஸ். பரவாயில்ல, ஸ்பீக்கரும் ஓரளவு நல்லா தான் இருக்கு. வாட்ச்ல யாரும் பாட்டு கேட்க போறது இல்ல. TWS கனெக்ட் பண்ணி என்னால பாட்டு கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்கலாங்க. ஆனா கையை இப்படியே வச்சுக்கிட்டு போனாதான் கேக்குது. கையை கீழே விட்டோம்னா கேட்கவே மாட்டேங்குது. கனெக்டிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. வேற ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலும் இந்த பெயிண்ட பாருங்களேன், இந்த இடத்துல பெயிண்ட் இருக்கு, இங்க இல்ல. சும்மா லுக்குக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம பயானியர் டிசைன் அது இதுனாங்க. நாங்க ரோலெக்ஸ்ல இருந்து காப்பி அடிச்சோம்ன்றதை இப்படி டீசன்ட்டா சொல்றாங்களா? ரொம்ப நக்கல் விராயாவே. ஆனா இது துருப்பிடிக்காத. ஏன்? ஆன்டி கரோசிவ் லேயர். ஆன்டி கூப்பியாப்பா? ஆன்டி 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 தாடா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கே. அப்ப துரு பிடிக்காது. பிடிக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லணும். அப்புறம் ரொம்ப நேரமா நான் இந்த இடத்துல பாத்துட்டு இருக்கேன். இது என்ன மைக்கா? ஆமா மைக்கு. கால் பேசலாமா? நம்ம போனோட கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. போன் அட்டன் பண்றது, போனை கட் பண்றது, நம்மளே டயல் பேர்ல இருந்து டயல் பண்ணி பேசுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஹெச் பேண்ட்னு ஒரு ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லா நம்ம இதுல கஸ்டமைஸ் பண்ணி பிளட் பிரஷர் லெவலுக்கு மேல போகுது அப்படின்னா அலர்ட் பண்ற மாதிரி இதுல செட் பண்ணிக்கலாம். பேட்டரி எத்தனை நாள் நிற்கும்? 350 mAh கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, 7 நாளைக்கு வரும். பரவாயில்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ப்ளூடூத் கால் யூஸ் பண்ணோம்னா 2 நாள் தான் வரும். 2 நாள் பேட்டரி வர்றதுன்றது பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குலாம் ஓகே தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அப்டேட் வருமா? ஆப் மூலமா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலட எதுவும் சொல்லாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. இல்ல, நெஞ்சு வலிக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த மாசம் தோனி, அடுத்த மாசம் கீரா அத்வானி, தமனா. இது வேணா அப்டேட் ஆகுமே தவிர வாட்ச் அப்டேட் ஆகுமான்றது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு 4000 ரூபாய் கொடுத்து இந்த வாட்ச் நீங்க வாங்குவீங்களா? எனக்கு பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த செராமிக் சொல்லி உடஞ்ச மாதிரி வந்தது, அவங்களோட UI, அது போக இந்த குவாலிட்டி, இதெல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 4000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல. ஆனா இப்ப நீங்க தான் சொல்லணும். நம்ம வாங்கினதே லுக்கா நல்லா இருக்கணும். ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா வாட்ச பார்த்தாலே மாப்பிள்ள சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இருந்தாலும் எத்தனை மாசம் வரும்னு நினைக்கிறீங்க லைஃப்? ஒரு 1.5
சத்தியா சொல்லுமா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் விடுறாங்க. 1.5 வருஷம் வந்துச்சு அப்படின்னா சத்தியமா நானே சொல்றேன், அன்னைக்கு இதை எடுத்து நான் தனியாவே இன்னொரு ரிவ்யூ போடுவோம். இருக்கும் நம்புறேன். இப்ப காமனா இந்த வாட்ச வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி எப்படி இருக்கு? ஓகேவா தான் இருக்குது. அஸ் அ கன்சியூமரா எங்களோட ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்கன்றத எப்பயும் போல நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வாட்ச் வந்து நீங்க வாங்கணும், அதை நம்ம வீடியோ பண்ணணும் சரியா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.